கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சூரப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கலைக்குமார் என்பவர் அரசன் விலை பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்றிருந்தார். கடை உரிமையாளர் சிந்துக்குமார் அசந்த நேரத்தில் அவரது செல்போனை எடுத்து மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கடை உரிமையாளர் சிந்துக்குமார் கலைக்குமாரிடம் விசாரித்த போது தான் செல்போனை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கை கலப்பில் முடிந்தது. ஆத்திரமடைந்த சிவக்குமார் சரமாரியாக தாக்கியதில் கூலி தொழிலாளி கலைக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான கடை உரிமையாளர் சிந்துக்குமாரை தேடி வருகின்றனர். செல்போனிற்காக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.